நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் கையை உடைத்தார். கருத்து சுதந்திரம் என்றால் கிலோ என்ன விலை என கேட்பவர்கள் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இதோ இதுதான் நடக்கும். அரசுக்கு எதிராக பேசிய காரணத்தால் கைது செய்து வழக்கு போட்டு சிறையில் பல்வேறு கொடூரங்களை செய்வதுதான் ஒரு அரசு ஆட்சி செய்யும் முறையா? ஒருவர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீதான தவறை நிரூபணம் செய்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். யார் வேண்டாம் என்று சொன்னது? ஆனால் ஆட்சியை அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பிய காரணத்தால் பழிவாங்கும் செயலாக அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவதை ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யூடியூபர் சவுக்கு சங்கரை சிறையில் வைத்து 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அடித்திருப்பதாகவும், கோவை சிறையில் சவுக்கு சங்கரை சந்தித்த பிறகு அவருடைய வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளது விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சமயத்தில்தான் தற்போது தன்னை கோவையில் சிறை காவலர்கள் தாக்கியதாகவும், கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என்றும் சவுக்கு சங்கர் பேசியிருப்பது மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டி கைது செய்திருக்கிறது காவல்துறை. அவர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுவிட்டு இப்படி அடித்து அராஜகம் செய்வது நியாயமல்ல என்று எதிர்கட்சி தலைவர் கூட ஏற்கனவே தன் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில்தான் இப்படி கொலை மிரட்டல் அளவுக்கு திமுக அரசு இறங்குமா என்று அதிர்ந்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆக அரசுக்கு யார் ஜாலரா போடுறாங்களோ, அரசுக்கு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. அரசினுடைய சாதனைகளையோ ஏதாவது குறை சொல்லி பேசினா, அரசை விமர்சித்து அரசு செஞ்சிட்ருக்கக்கூடிய ஊழல்களை வெளிப்படுத்தினா அந்த ஊடகங்களுக்கு ஆபத்து உருவாகிட்டிருக்கு. ஆக கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில் இன்றைக்கு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்குறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் பற்றி வாய்கிழிய பேசிய ஸ்டாலின் இன்று தன் ஆட்சியில் இப்படி கருத்து சொல்பவர்களை நசுக்குவது நியாயமா? இந்த ஆட்சியில் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை என்று கேட்டால், வருகிற 20ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று பொய் சொல்லி அதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக இன்று தன் கோர முகத்தை காட்டுவதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. எதிர்த்து கேள்வி கேட்டால் கைது, உருட்டல் மிரட்டல், இதுதான் திமுகவின் தாரக மந்திரமா? திமுக என்றாலே ரவுடியிசம் என்ற பழைய பிராண்டடை காட்டுகிறதா திமுக? மீண்டும் வெளிப்படுகிறதா திமுகவின் ரவுடியிச அரசியல் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் கைது, உருட்டல், மிரட்டல், எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனடி கைது, உண்மை முகத்தை காட்டத் தொடங்கி விட்டதா திமுக அப்படிங்கிற கேள்விக்குத்தான் நம்ம விடை தேட இருக்கிறோம். கருத்துறையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு, வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் இணைகிறாரு, பத்திரிகையாளர் திருமதி நாச்சியால் சுகந்த் இணைகிறாங்க, அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன் சார், என்ன சார் நசுக்கப்படுகிறதாமே கருத்து சுதந்திரம், அப்படியா? என்ன அப்படி திமுக அரசு கருத்து சுதந்திரத்தை நசுக்கிட்டாங்க? இல்லை, திமுக ஆட்சியில் இதற்கு முன்னாடி எப்போ கருத்து சுதந்திரம் இருந்துச்சு அது நசுக்கப்படுறதுக்கு? ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே கருத்து சுதந்திரம் அது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக்கி சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த திமுக அரசுடைய முதல் தலையாய ஒரு கடமை. இதற்கு சில வரலாறுகள்லாம் இருக்குது,
அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கிற ஸ்டைல பார்த்தீங்கன்னா, நம்ம கனிமொழி அவர்களுடைய அந்த பிறப்பு சம்பந்தமாக இசபெல்லா மருத்துவமனையில் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு அன்னைக்கு ஜவஹரிஸ்ட் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சுப்பிரமணியம் எழுதிய கட்டுரையை அவர் எப்படி சட்ட ரீதியாக அதற்கெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது டெஃபமேஷன். அந்த செய்தியில் ஏதாவது பொய் இருக்கா சார்? கருணாநிதி என்பவர், கருணாநிதியின் மகள் கனிமொழி என்பதில் எந்த தவறும் இல்லை. இன்றைக்கி அந்த அம்மா அவங்களோட அஃபிடவிட்டில் கூட போடுறாங்க தந்தையார் பெயர் கருணாநிதி. அவர் கூட எத்தனையோ மீட்டிங்களில் உச்சி முகர்ந்து என் அன்பு மகளேன்னு சொல்கிறாரு. இல்லை அவரே சொல்லியிருக்காரு மனோரமா ஆச்சியினுடைய அந்த ஒரு விழாவில் அந்த நிகழ்வை அவரே சொல்ல, அது எப்படி அந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான நிகழ்வு நடந்துச்சுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். அப்போ இந்த செய்தியை பத்திரிகை செய்தியாக வெளியிட்ட அந்த ஆசிரியர் அன்றைக்கு எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார், அவன் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. அப்போ திமுக தனக்கு தேவை என்றால் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை மறுக்கவே முடியாத, மறைக்க முடியாத ஒரு உண்மைக்கு ஒரு பத்திரிகையாளர் மீது வழக்கு தொடுத்து தண்டனை பெற்றுக் கொடுத்ததுன்னா, அப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் எந்த மாதிரி பயன்படுத்துவார்கள், கருத்து சுதந்திரம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறது? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் சில நாட்களுக்கு முன்னது தான் இந்த கருத்து சுதந்திர நாள் வந்த பொழுது, பத்திரிகையாளர் தினம் வந்த பொழுது, அதில் அவர் சொல்லியிருந்தார் கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வாழ்த்து செய்தியெல்லாம் சொல்லியிருந்தார். திமுகவுக்கு ஆதரவாக சிங்ஜாக் போடுவாங்கள்ல சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை வந்து அந்த மாதிரி வாழ்த்துறாங்க. அது சுதந்திரமா சார்? ஆமாம், சிங்ஜாக்கு பேர் சுதந்திரம்னு இப்போ வச்சுருக்காங்க சார். ஏன்னா எடப்பாடியார் ஆட்சியில் 32,000 போராட்டங்கள் நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு அனுமதி கொடுத்தார்ல, அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களும் என்னுடைய ஆட்சி காலத்தில் வெளியே வந்து விழட்டும், நான் அதில் எவ்வளவு சரி செய்ய முடியுமோ அத்தனையும் சரி செய்கிறேன்னு ஒரு ஆட்சியாளர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆட்சியை கடத்தினார்ல, ஏன் உங்களுக்கு அந்த இந்த கேள்வியில் என்ன இருக்கிறது சார்? நான் ஒன்று கேட்குறேன் சார், ஒரு அவதூறு தனமாக பேசியவர் கையை உடைத்து விட்டீர்கள், ரைட்டு, கீழே விழுந்தார்னு சொல்லுவீங்க, ஆக்சிடெண்ட்டில் இடது கை போச்சுப்பீங்க, இப்போ வந்தால் வலது கையில் கெட்டு போட்டிருக்கோம், இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இவருக்கே இப்படி கை ஒடியும் போது, அந்த உங்களுடைய கட்சி மாநாட்டில் பெண் காவலரிடின் இடுப்பை கிள்ளிய அந்த தொண்டர்கள் கையெல்லாம் எப்படி சார் பாதுகாப்பாக இருக்கு? கட்சிக்காரங்க சார். அப்போ கருத்து சுதந்திரம் எப்படி சார் இருக்கும்? அப்போ இது கருத்து சுதந்திரத்தை விட்டுருங்க, அந்த நிகழ்வுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், இப்படி பேசுறது சரியா தப்பாங்கிறதெல்லாம் விட்டுறலாம். ஒரு அரசு தன்னுடைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எத்தனை வண்ணத்தில் தங்களுடைய போலீஸ் பவரை ஏவி விடுகிறது? ஏன் அந்த போலீஸ் பவரை ஏவறாங்கிற அந்த குற்றச்சாட்டு? நிச்சயமா அது ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியில் சிறத்தன்மை, தூய்மைத்தன்மை, மக்களை விரும்புகிற, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் வறுமையாகி விடுகிற போது, இல்லாமல் போய் விடுகிற போது அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம்தான் காவல்துறை மற்றும் அடக்குமுறை. இது போன்று சொல்பவர்களுடைய கழுத்தை நெரிக்கும் முறை. ஆனால் என்னன்னா, காவல்துறை மட்டும் சரியா அவங்களுடைய பணியை செஞ்சிட்டாங்களா? அப்போ விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க தானே. ஆனால் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறத உள்ளபடியே நானும் கண்டிக்கிறேன். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்கிறார், அந்த பேச்சில் தவறு இருந்தால் நிச்சயமாக அதற்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது போன்று பேசியவர்களை சட்டத்தின்படி எப்படி நடத்த வேண்டும், சட்ட ரீதியாக தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது ஒரு வழக்கறிஞராக நானும் அதனுடைய பொறுப்பை உணர்ந்துதான் இந்த விமர்சனங்களை வைக்கிறேன். இப்படி எப்படி பல்லுகளை புடுங்குகிற ஒரு பாணி வந்ததோ, அதே போல கை கால்களை உடைக்கின்ற இந்த விஷயம் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் ஏற்படுத்தப்பட்ட சவாலாக நான் பார்க்குறேன் சார். நீங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து இது போன்று நடந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு அதாவது இதை வந்து அன்றைய காலத்தில் இப்போ சோசியல் மீடியா இல்லாத ஒரு காலகட்டத்தில் இது போன்று நடந்தால் பரவாயில்ல, நாம் தொடர்ந்து இது போன்ற தொடர்ந்து நம்ம வந்து இந்த சிறைச்சாலைகளில் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், அதே சமயத்தில் சிறைச்சாலை மரணங்கள், இதெல்லாம் செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈவன்தோ நம்ம ஜெய் பீமை பார்த்து ரெண்டு நாள் முதலமைச்சர் தூங்காமல் கூட இருந்தார். இதெல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திலும் கூட அரசு இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுன்னு எப்படி நம்புறது? நிச்சயம் இல்லை, அதை தான் சொல்கிறேன். அந்த அந்த ஒரு ஆப், ஒரு மோடு, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஒரு காவல்துறை கையில் எடுத்தால், அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு துறையில் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனா, அப்போ ஒன்று செய்யணும் என்னென்னா, நீங்கள் வந்து சிறைச்சாலைகள் முழுவதும் அந்த ஸ்லிப் ஆகாத ஃப்ளோர் போடுறதுக்கு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஸ்லிப்பாய் விழுந்துடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்போ இதுக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமராவை போட்டு ஸ்லிப் இல்லாத நல்ல தரைகளை அமைச்சு கொடுக்கறதுக்கு, நம்ம சிறைச்சாலையில அதெல்லாம் போட்டா அப்புறம் அந்த பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றதெல்லாம் வெளியில தெரிஞ்சிருமே சார்.
விரக்தியில் சொல்கிறேன் சார். ஒரு சார் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, ஈவன் தோ அதை கூட வச்சுக்கலாமே, காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாளை பின்ன போலீஸ்காரங்களை பார்த்தா ஒரு பயம் வரணும் இல்லையா, அப்பதான் அவங்க தப்பு செய்யாம இருப்பான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன் வச்சாங்கன்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல. ஏன் அந்த பயம் இருக்கணும்? சட்டம் ஒழுங்கு சரியாக பரிபாலனம் செய்யப்படும் என்று சொன்னால் அந்த நிலைதான் இருக்கணும். இங்கே சட்டத்தின் ஆட்சி சிறப்பாக நடக்கிறது என்கிற எண்ணம் தான் மேலோங்க வேண்டும். சட்டத்துக்கு பயப்படணும் மக்கள், பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சட்ட இப்படி நடந்தால் இது சட்டத்தின்படி குற்றம், அந்த குற்றத்திற்கு நாம் முறையாக விசாரிக்கப்பட்டு நம் மீது தண்டனை வரும் என்கின்ற பயத்தை தான் ஒரு சட்ட ரீதியான சட்டத்தின் மேல் நடக்கின்ற ஆட்சி கொண்டு வர முடியுமே ஒழிய, நீங்க காவல்துறையை பார்த்து பயப்படுனா அப்போ எல்லாருமே காவல்துறையை பார்த்து பயத்துட்டா இந்த அரசியலமைப்பு எதற்கு, ஆட்சி எதற்கு, அமைச்சர்கள் எதற்கு, நீதி பரிபாலனம் எல்லாம் எதற்கு சார்? அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு இந்த திமுக அரசு எடுக்கிறது என்று சொன்னால் இவர்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதையும் கொடுக்கவில்லை, மக்கள் எதிர்பார்ப்பு எதையும் நிறைவேற்றவில்லை, அதை மடைமாற்றும் விதமாக இது போன்று தங்களுடைய ஒவ்வொரு செயலையும் செய்கின்றவர்களை இந்த கையை உடைப்பது, காலை உடைப்பது, சிறையில் அடைப்பது, குண்டாஸ் போடுவது அப்படிங்கிற நிலைக்கு போறாங்களே ஒழிய, இந்த வழக்கு நான் இன்னொன்று கேட்கிறேன் சார், இதுல 6-7 வழக்குகள் சொல்றாங்கல்ல, எல்லாம் இன்னைக்கு நடந்து நேத்து நடந்து இன்னைக்கு பண்ண விஷயம் இல்ல. அவர் எங்க இருந்தாரு? யூடியூப்ல பேசிட்டு இருந்தாரு. நீங்க ஒவ்வொரு சேனல்லையோ அல்லது ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையோ லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடம் எங்க இருக்குன்னு போய் பிடிச்சிருக்கலாம், ஆனா பிடிக்கல. ஆனால் எந்த நேரத்திற்காக நீங்கள் காத்திருந்து இது போன்ற செயல்களை செய்கிறீர்கள்னா, கருத்து சுதந்திரம் சொல்ற பதிவு செய்திருக்கிற வழக்கு வேற வழக்கு இல்ல, பேசினதுக்கான வழக்கு கிடையாது, வேற ஒரு வழக்கு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வழக்குகள் 6 வருஷத்துக்கு முன்னாடி பதியப்பட்ட வழக்கு தானே, அதை வந்து நீங்க எல்லா இவ்வளவு யூடியூப் சேனல்ல ஒரு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை உங்களுக்கு அன்னைக்கே கைது செய்ய முடியல, இப்ப தான் கைது செய்ய முடியல. அதாவது காரணம் மிக தெளிவாக இது போன்ற ஒரு பத்திரிகையாளராக இவர் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும், இந்த அரசியல் நோக்கி எடுக்கின்ற விமர்சனங்களையும் இனிமேல் அவர் பேசக்கூடாது என்கின்ற நிலைக்கு அவரை தள்ளுவதற்கான திரும்ப வரேன் பொன் வில்சன் சார், என்னன்னா மறுபடியும் அரசை விமர்சிக்க கூடாதுன்னு அவர் மேல இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்ல இது போல வேறு யாருமே இந்த அரசை விமர்சிச்சிடக்கூடாது அப்படின்னு பயங்காட்டுறதுக்காக இதை பண்றாங்களா? இல்லை, இந்த அரசு எப்படின்னா எந்த ஒரு விவாதத்தையும் வந்து எந்த ஒரு விமர்சனத்தையும் தனிப்பட்ட தாக்குதலாக எடுத்துட்டு அது ஒரு பிரஸ்டேஜ் இஷ்யூவாக எடுத்துக்குது. ஆனால் திமுக அரசாங்கம் எப்போ வந்தாலும் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது போல் வன்முறையில் அவங்க இறங்கிறது வந்து அது வழக்கமான ஒன்று தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் காவல்துறையை சொல்கிறேன். இப்போ இந்த காவல்துறை எப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராமன திரு ஸ்டாலின் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வந்து ஒரு சாதாரண காவல்துறை கிடையாது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சுன்னு சாத்தம்னு நினச்சிக்காதீங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு காவல்துறை தானே, வேங்கை வயல் விஷயத்துல குடிநீர்ல மலம் கலந்த விஷயத்த வருஷ கணக்கானாலும் சரி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. அமைச்சர் கேவன் நேருவின் தம்பி ராமஜெயம் அநியாயமா கொலை செய்யப்பட்டார், அந்த வழக்கையும் ஆண்டு கணக்கானாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா சிங்கநிகர் காவல்துறை, ஸ்டாலின் கீழே இருக்கிற காவல்துறை. கள்ளக்குறிச்சி கன்னியாமூர் சம்பவத்துல ஸ்ரீமதி மரணம், இந்த விஷயத்தை கூட பாருங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி 3 வருஷமா 45 முறை வெளிநாடுக்கு 3000 கோடி போதைப் பொருட்கள் கடத்திய முன்னாள் திமுகவின் அயலக அணி நிர்வாகி ஜாஃபர் சாதிக்க கூட 3 வருஷமா நம்ம காவல்துறை நீங்க கவனிக்கலையே நினைக்காதீங்க, ஆனா கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க அவங்க. ஆனா அது பிடிக்கிறதுக்குள்ள வந்து டெல்லியில வந்து பிடிச்சிட்டாங்க. நம்ம காவல்துறையை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஏன்னா இன்னொரு பக்கம் அவரை பிடிக்கலன்னா கூட சரி, டெய்லி நீங்க பேப்பர்ல பார்த்தாலும் தெரியும், நாள்தோறும் 1 பொட்டலோ 2 பொட்டலோ வச்சுனுக்கிற கஞ்சா வச்சுனுக்கிற குப்பனையும் சுப்பனையும் டெய்லி புடிச்சுன்னு இருக்கிறாங்க நம்ம காவல்துறை. உடலையே அவங்கள ஏன்னா 2O 3O 4O சொல்லிட்டு சர்வாதிகாரியா மாறுவேன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை ஸ்டாலின் விடுத்ததால நம்ம காவல்துறை கண்டிப்பா இருந்து அந்த 1 பொட்டலோ 2 பொட்டலோ வச்சுனுக்கிறவங்கள பிடிக்கதான் செய்யுது, பிடிக்காம இல்லை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது யார் தெரியுமா? இப்ப கைது செய்தாங்களே இவங்கெல்லாம் கிடையாது, பிடிஆர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் தியாகராஜன், 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்க மகனும் மருமகனும்னு ஆடியோ வந்துச்சு, அவர் பேர்ல வந்துச்சு, அவர் நான் பேசலன்னு சொன்னார்.
அந்த ஆடியோவை கூட இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி அது யார் விட்டான்னு அவங்க மேலே கிரிமினல் வழக்கு போடுறாங்களா இல்லையா பாருங்க சார். நீங்கள் இருக்கிற தேங்கி நிற்கிற வழக்கெல்லாம் சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த டைம் வரைக்கும் நம்ம ஷோ நடத்திக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே இன்னும் முக்கியமான ஒன்று விஷயம் இருக்குது. முன்னால் அதாவது அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அவராக ராஜினாமா பண்ணிட்டார். அவருடைய தம்பி அசோக்ன்றவர் அவரை தேடு வலை வீசி தேடுகிறாங்க. எத்தனையோ படைகள் அமைச்சிட்டாங்க, சிறப்பு படை கண்டிப்பாக அவரை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க ஒரு நாள். நீங்கள் வேணா பாருங்கள். இப்போ இதையெல்லாம் செய்திருக்கு முன்னாடி அவசரமாக இந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனை எப்படின்னா சவுக்கு சங்கர் பிரச்சனை தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் அவரை வந்து முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. ஏன் அவர் குற்றம் செய்துட்டாருன்னு பிரச்சனை இல்லை, வேற என்ன பிரச்சனை? அவர் மேலே என்ன வழக்கு போடுதுன்னே தெரியல. தேச துரோக வழக்கு போடலாமா, இல்லை உலக வழக்கு போடலாமா, இல்லை அண்டத்துக்கே அவர் மோசமானவர்னு போடலாமா? அவர் என்ன வழக்கு எடுத்திருந்தா அவர் மேலே வழக்கு பதிவு செய்யட்டும், அது யாரும் இங்கே போய் தடுக்க முடியாது. சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமந்தம், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு தனி நபரை தாக்குறது அப்படிங்கிறதும் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறதும் அப்படிங்கிறது நியாயமா? அந்த விஷயத்துக்கு தான் வரேன். அதாவது எத்தனையோ அவதூறு பேச்சுக்கள் வரும், வழக்கு தொடுக்கப்படும். ஐபிசி செக்ஷன்ல 499 and 500 வந்து ஆமிக்கபிளா இருக்குது. இந்த நாட்டில் வந்து அவதூறு வழக்கு தொடுக்கிறதுக்கு தனி மனிதனுக்கோ அரசாங்கத்திற்கோ எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஒருவர் தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினார்னா நஷ்டஈடு வாங்குறதுக்கும் 2 ஆண்டுகள் வரைக்கும் அவரை சிறை தண்டனை கொடுக்கறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, இன்க்ளூடிங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. கைது செய்யறது அவர் கிடையாது, கைது செய்யுங்க வேணான்னு சொல்ல நீதிமன்றத்தில் 24 மணி நேரத்துக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீதிமன்ற காவல் வைங்க. எப்படி கையை உடைக்கிறது? இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு! இன்னைக்கு வரைக்கும் அந்த மிசா தண்டனையை சொல்லிட்டு தானே ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. என்னை அடிக்க வந்தாங்க, என்னை வந்து காப்பாத்தினாங்க. நம்ம ஆற்காடாருக்கு வந்து காதே போயிருச்சு அன்றைக்கு பண்ண கொடுமையில. இப்படி எல்லாம் சொல்லி தானே இன்றைக்கு நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஓட்டு கேட்கறோம். ஆனா இந்த சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள், இதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தானே இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கெல்லாம் இவங்க வழிவகுப்பாங்களா இப்ப? இல்லை, அது வேற முகம், அது வந்து எதிர்கட்சி முகம், இது ஆளுங்கட்சி முகம், அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் என்னன்னா இன்னைக்கு வந்து 4 தூண்கள் தான் சொல்லுவாங்க. ஒன்று அரசு, இல்லைன்னா நிர்வாகம், இல்லைன்னா வந்து நீதிமன்றம், அப்புறம் வந்து நம்ம பத்திரிகை ஊடகங்கள். 5வது தூண் ஒன்று இன்னைக்கு வந்துருச்சு, சோசியல் மீடியான்ற தூண் வந்துருச்சு. அந்த தூண் நீங்கள் பழசு என்ன பேசுனீங்கன்னு எடுத்து எடுத்து காட்டுது. அதுதான் இப்ப ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல எதெல்லாம் பேசினாரு அப்படின்னு எடுத்து காட்டுது. இப்போ அதை வைத்து பேசும்போது அதை காரணமா சொல்லி கைது கிடையாது. கைது வந்து காவல்துறை அதிகாரிகளையும் பெண் அதிகாரிகளையும் அவர் வந்து தரக்குறையா பேசினாரு, கைது. அதெல்லாம் நீங்க வந்து கைது முறப்படி பண்ணலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இந்த நாட்டின் முன்னாள் அதாவது முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறவருக்கே 2 வருஷம் தண்டனை கொடுத்து நீதிமன்றத்தில் மறுபடியும் வந்து நிறுத்தி வச்சிருக்குது. அவது ஒரு வழக்குல தான் உச்சபட்ச தண்டனை கொடுத்து எம்பி பதவியே அவருக்கு போச்சு. ஜனநாயகத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட விரோதமாக எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கஞ்சாவை வைக்கிறது, அப்புறம் வச்சாங்களா இல்ல அவர் வச்சிருந்தாரா, அதெல்லாம் விசாரணையில தான் தெரியும். அதுக்குள்ள நம்ம போக வேணாம், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவு விவாதம் பண்ணிருக்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லா கஞ்சா இருக்குதுன்னு. இல்ல இல்ல, நாங்களை இப்ப எப்படி வருது பின்ன? அப்போ விவாத பொருள் தானே அது. அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன், பத்திரிகையாளர்னா இப்போ மனோஜ் எங்களை பேட்டி எடுக்கிறாருனா எங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு மனோஜுக்கு தெரியாது. நாங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான், அதனால் எங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. மனோஜ் மேலே எப்படி நடவடிக்கை? மனோஜை வந்து கோ அக்யூஸ்டாக சேர்த்துக்கலாம், உங்களே மனோஜுக்கு கைது நடவடிக்கை இருக்கக்கூடாது. பத்திரிகை தர்மம் அதுதான், பத்திரிகை நியாயம் அதுதான், தார்மீக உரிமை அதுதான். அப்புறம் எப்படி ஃபெலிக்ஸ் கைது? பத்திரிகையாளர்கள் பேசக்கூடாது அந்த அடக்குமுறை ஏன் வருதுங்கிறத பத்தி இன்னும் விரிவா பேசலாம். தமிழ்வேந்தன், நீங்க ஒரு வழக்கறிஞர் தானே, ஒரு தனி நபரை அவர் ஒரு குற்றம் செஞ்சிட்டாருன்னு ஒரு குற்றம் சாட்டி கைது பண்ணுனா போலீஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் முதல்ல அதை சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். குரல் 475 அதிகாரம் 48, பிலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் ஜாலம் மிகுத்து பெயின். வள்ளுவன் சொன்னது, மயிலிறகையே ஏற்றிக்கிட்டு போகிற வண்டியாக இருந்தாலும்
அந்த பாரத்துக்கு மேல மயில இருக்க வைக்கக்குள்ள அச்சு முறிச்சிட்டு உட்கார்ந்துருன்னு எவ்வளவோ பேசினாரு முதல்ல. 475 575 சொல்றீங்களே, 520 வாக்குறுதி கொடுத்தோம், அதையும் அப்படியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எவ்வளவோ பேசியிருக்காரு முதலமைச்சர், அவதூறா பேசியிருக்காரு முதலமைச்சர், குடும்பத்தை பேசியிருக்காரு முதலமைச்சர், லேடிஸ் கூட பேசியிருக்காரு. அப்ப எல்லாம் வழக்கு எதுவுமே போடலையே, இப்ப வழக்கு போட்டிருக்கிறது பெண் காவலர்கள், அது தப்பாவே நீங்க அது தப்பே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? எனக்கு யாராவது இப்ப சொன்னாங்களா? அது ஒரு விஷயம், ஒரு நிமிஷம், தமிழ் வேணும், நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது, அதனால அலோவ் பண்ண மாட்டேன். தப்பு தானே? ஒரு நிமிஷம் சார், ரெண்டு பேர் பேசினாங்க, யாராவது அதை நியாயப்படுத்தினாங்களா? தப்பு தானே? அதை நியாயப்படுத்தினாங்களா? தவறு தானே? கை கை நீங்க அது தவறு, அதை நியாயப்படுத்தினாங்களா? நான் சொல்ல வரல, இல்ல இல்ல தமிழ் வந்து நீங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, நியாயப்படுத்தினாங்க, நியாயப்படுத்தல, தவறு தானே? கையில பற்றிய தவறு தானே? கையை ஓட தவறு தான். நீங்களும் நானும் முடிவு பண்ண கையை ஓட தான் பேசுறோம் இப்போ. இல்ல தமிழ் வேணும், அன்னைக்கு இப்படி ஒரே சத்தம் போட்டு கிடைச்சா ஒரு கருத்து நீங்க போய் சொல்ல கூடாது. என்ன அது? தவறு தானே? அது பேசணும் விமர்சனம், தவறு தானே? நீதிபதி தானே? கையை ஓட தானே? அது நீதிபதி தான் அதை முடிவெடுக்கும், நான் சொல்ல முடியும். சரி ரைட், நீதிபதிகள் வீட்டுக்கு பணிப்பெண்களாக இவர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். ஒரு தனி மனித தாக்குதலோ இல்ல ஒரு துறை சார்ந்த தனிப்பட்ட முறையில தாக்குதலோ தவறுதான், யாரும் அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆனால் என்ன, வஞ்சம் வச்சுக்கிட்டு வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு சிக்குனா செதச்சிடலாம் அப்படின்னு அரசு இறங்குது இல்ல, அதுதான் இங்க கண்டனத்துக்குரிய. இறங்கவே இல்லை. என்ன கம்ப்ளைண்ட்? திமுக காவலர் தான் கம்ப்ளைண்ட், காவலர்கள் தான் கம்ப்ளைண்ட், காவலர் திமுக காவலர். கை உடஞ்சுதா? கச்சை உடனி கேச்சு குண்டாசு போட்டியில எல்லாத்த விட கிளாம்பாக்கத்தில் உள்ள சிஎம் ஆவணத்தை போலியாக இவர் தயாரித்துள்ளார் வழக்கு, ரைட்டுங்களா? ஆவணங்கள் பெண் போலீஸ் ஒரு வழக்கு, சந்தியா ரவிச்சந்திரன் ஒரு வழக்கு, அடுத்து கஞ்சா ஒரு வழக்கு, பெண் அமைப்பு தப்பா பேசியது, கிளாம்பாக்க சிஎம்டி அப்ரூவல தவறா அவர் மிஸ்யூஸ் பண்ணது, இது அஞ்சு தான். இப்ப வழக்கு என்ன போடலாம் தவிக்கலாம் இல்ல, இவர் மீது எவ்வளவு சந்தியா போட்ட வழக்குல வந்து தவறான தகவல். ஒருத்தர கைது பண்ண போறோம் போலீஸ் போகுதுன்னா அங்க வந்து அஞ்சாறு ஏக்கா படிச்சவனு டெட்டனேட்டரு ஜெலட்டீனு வெடி மருந்தெல்லாம் வச்சிருந்தா அதுக்கு சேர்த்தா கேஸ் போடுவாங்க. இவர் கைது பண்ண போனது என்னவோ பெண் போலீஸை திட்டினத்துக்கு, அவர் கஞ்சா வச்சிருந்தாரு சேர்த்து வழக்கு போடுறாங்க, அதை மன்னிச்சு விட்டு வருவாங்களா? இது தாசில்தார் முடி சீசர் பண்ணது மகஜர் இருக்கு, தாசில்தார் முடி சீஸ் பண்ணது அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. என்ன ஃபார்மாலிட்டி? புதிய வழக்கு ரயல் இல்ல, தலை சீஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன் தெளிவா, சீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு பொருள் எப்பவாவது சீஸ் செய்யப்பட வேண்டிய சீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு யாரு? தாசில்தார். தாசில்தார் வந்து காமன் மேனா? தாசில்தார் எந்த விதமான அரசு அதிகாரி? அரசு அதிகாரி அவர் மட்டும் அதான் சொல்றான். அரசு அரசு தாசில்தார் கோடி திமுகவுக்கு மாறி மாறி இருக்கிறது என்று ஆனந்தவுடன் பத்திரிகை எழுதிய கட்டுரை, அதற்கு ஸ்டாலின் டேமேஜ் சூட் போட்டார், பர்சனலா கோர்ட் ஃபீஸ் கட்டி சிவில் வழக்கா போட்டார்.
ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல என்ன கணக்கு கொடுத்தீங்க? தேர்தல் பத்திரத்துல எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? அவர் 500 சொன்னார், 509 நீங்களே கணக்கு கொடுக்கறீங்கல்ல. அப்ப உண்மையா பொய்யாங்கிறது எப்போ வரும்? எப்போ வரும் அது? விசாரணையில தானே தெரிய வரும் தமிழ். நீங்களே அட்மிட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஸ்கூட்டை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க தமிழ்வேந்தன். பேசலாமா? இப்ப நீங்க நெறியாளர், நான் வந்து பதில் பேசுறவன். வழக்கு போட்டது, வழக்கு A1 சேர்க்கணும்னு சொன்னது மாண்புமிகு நீதியரசர் குமரேஷ் அவர் தான் சொன்னதை ஒழிய யாரும் கவர்மெண்ட் சொல்லல. கருத்து அது இருங்க, அவர் ஆர்டர் கிடையாது. கருத்து வெளியே போகுது சொல்றீங்களே நீங்க. குமரேஷ் ஐயா போய் கேளுங்க நீதிபதி. ராகுல் காந்தி கொலை செய்தவரை விட கொலை செய்ய தண்டனை அதிகம். நீங்க என்ன ட்ரிகர் பண்றீங்க, நான் பேசுறேன். நீங்க அப்படி கேள்வியை முன் வைக்கிறீங்க, அதை என்ஜாய் பண்றீங்க. உங்க வியூஸ்க்கு உங்களுடைய யூடியூப் மூலமா வியூஸ் பண்ணிக்க கூடாதா தமிழ்வேந்தன்? நான் சொல்லும் பதில் சரியில்லனா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இது லைவ் ஷோ, இதல எடிட் பண்ண முடியாது. சொல்ல கூடாது. ஆனா யூடியூப்ல எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணு. அப்ப யூடியூப்ல எடிட் பண்ணிக்கலாம். கருத்து சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசலாம். இல்ல ஒரு நிமிஷம் சார். நீங்க இல்ல இல்ல, நீங்க இவ்வளவு நேரம் பேசுனத ரொம்ப அமைதியா கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஆனா ஒரு பத்திரிக்கையாளர் கிட்ட வந்து நீங்க கருத்து சுதந்திரம், அத நீங்க எடிட் பண்ணனும், எதை எடிட் பண்ணனும், எதை எடிட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கோர்ட்டுகிருக்கிறவருடைய கருத்து நீங்க சொல்றீங்கன்னா சார் ப்ளீஸ் உரிமை கோர்ட்டுகிருக்கிறது. நோ சார், நோ. வரைமுறைக்குட்பட்டு அதையும் நான் சொல்றேன். வரைமுறை தவறுனா அது தவறுதான். நான் என் காவலர்களை தரப்பா பேசிய போது உதயநிதி ஸ்டாலின் பேசினார் தெரியாதா உங்களுக்கு? அப்படிலாம் பேச கிடையாது. இங்க இருக்கு எப்படி எல்லாம் பேசுறாங்க அது தலைவரே இல்லையா? நீங்க அதுக்கு அவங்க வழக்கு போட்டீங்க, அவங்க வழக்கு போட்டீங்க. இல்ல எடிட் பண்றது பத்தி போட்டீங்க சார். இப்போ வரைக்கும் பாத்தீங்களா இப்ப வர்றீங்க? அத என்ன எடிட் பண்ணி எல்லா சேனல்ல இல்ல சார், அவர் கேட்டதுல தப்பு இல்ல. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சரே என்ன சொன்னாரு, எதிர்கட்சியாக இருந்தபோது தைரியமாக எல்லாத்தையும் செஞ்சோம், இப்ப ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொன்னாரு. அடுத்த ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கு பிளீஸ். நான் ஒரு கருத்து சொல்லக்குள்ள அவர் அதை கேட்கக்குள்ள வேண்டாங்க இது மாதிரி சொல்லாதீங்கன்னு கண்டிக்கிறீங்கல்ல, அது மாதிரி யூடியூப்ல கண்டிச்சிருக்கணும்ல அவரை. எல்லாரும் நீங்க இதை கண்டிக்க கூடாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஷோ நடத்துறவங்களுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஷோ நடத்துறவங்களுக்கு. பதில் சொல்ல மட்டும் விரும்புறேன் சரிங்களா. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐயா இருக்காரு இல்லையா, பேச்சில் வல்லவர் இருங்க ஐயா. அப்போ அந்த ஐயா நடிகை குஷ்புவை பத்தி அவங்க பாஜகவுல ஒரு மாநில பொறுப்புல இருக்காங்க. சைதை சாதிக்க பத்தி நீங்க பேசின பேச்சு என்டையர் இந்தியாவிலேயே அன்னைக்கு வந்து வட இந்திய ஊடகங்கள் நீங்க எவ்வளவு திமுகங்கிற ஒரு கட்சி எவ்வளவு கேவலமா பேசுது அப்படிங்கறது என்டையர் இந்தியாவும் டிஸ்கஸ் பண்ணுச்சா இல்லையா? இப்ப நீ இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இவர் சொல்றாரு, நீங்களங்கள் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அல்லவா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். அவர் வந்து அவ்வளோ கேவலமா ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது கீழே உட்காந்து அந்த மேடையில உட்காந்து கைதட்டியவர்களில் 3 பேர் அமைச்சர்கள். அப்ப அந்த அமைச்சர்களுக்கு பெண்களை பத்தி மட்டும்தான் பேசுவோம், மத்தம் பேச ஒரு நிமிஷம் இங்க பாருங்க தமிழ்வேந்தன், இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? எனக்கே கோபம் வருது. கருத்தை நான் சொல்ல விட மாட்டேங்க. என்ன சொல்ற கருத்து ஏத்துக்கிறோமா? அந்த ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ்வேந்தன் வழக்கறிஞர், அதுக்காக சொல்றேன். அவர் எதுக்காக பத்திரிகையாளர் மேல வழக்கு போடுறாங்கன்னா அப்செக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்றாரு, நியாயம் ரைட்டு. ஆனா அதே மேடையில தான் இவங்க சொன்ன மேடையில சைதை சாதிக்க அப்படின்னா ஒருமையில பேசல,
கீழ்த்தரமா கேவலமா பேசினார் அந்த பிஜேபி பெண்களை பற்றி, குறிப்பா குஷ்புவை பற்றி. அந்த பேசும்போது மனோ தங்கராஜ் நெறியாளர் அவர்தான் அங்க மேடையில, அந்த நெறியாளர் சைலண்டா அதை ரசிச்சுட்டு இருந்தார. அந்த நெறியாளர் ஏன் ஒன்னா சேர்த்தீங்களா? அதுதான் கேள்வி. ஆசிரியர் வருமானமே இல்லாம இழுத்து பறிச்சு நடிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு யூடியூப் நடத்துறதுல எவ்வளவு வியூஸ்க்கு எல்லா வருமானம் தெரியும். ஹூண்டாய் வென்யூ 15 லட்சம் ரூபா, இனோவா கிறிஸ்ட் 35 லட்சம் ரூபா, பிஎம்டபிள்யூ 60 லட்சம் ரூபா. இதெல்லாம் சவுக்கு சங்கர் 3 மாதங்கள் வாங்கிய கார். கார் நம்மளோட வந்திருக்காங்க. கன்னியாகுமரி சீமதி வாரத்தில் இங்கே உட்கார்ந்துருந்து அந்த மாணவி படுகொலை தான் செய்யப்பட்டார். ஆனால் அதே அங்கே போய் 4 இட்லி கெட்டி சட்னி ஒரு சக்கரெல்லாம் காப்பி சாப்பிட்டவர் அதே சீமதிக்கு எதிராக பேசினார். அங்கு பல்லுவரத்தில் காசு வாங்கினார். இதை நான் சொல்லல, அவர் கூடவே இருந்த பிரதீப் தான் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டெர்லைட் ஆலையில, ஸ்டெர்லைட் ஆலையில எங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு சார். ஆதி சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள், அவர் மேல குற்றச்சாட்டுகள், அத இங்க நம்ம நம்ம நீதிபதிகள் கிடையாது, இது நீதிமன்றம் கிடையாது, நீங்க வழக்கறிஞர்தான். ஆனா இங்க ட்ரையல் நம்ம நடத்தல, அதுக்குள்ள நான் இப்பவும் சொல்றேன், அதுக்குள்ள போகல. அவர் சார் ஒரு நிமிஷம் சார், அவர் கெட்டவராங்கிறத பத்தி அவர் ஒரு தவறு இழைத்திருந்தால் அதற்கான தண்டனையை சட்டப்படி நீங்க வாங்கி கொடுங்க. மக்கள் தகவல் வரித்துறையில சொல்லுங்க. அத நீங்க இப்ப நீங்க ரெய்டு எல்லாம் போனாங்களா இல்லையா? போலீஸ்காரங்க ரெய்டு போனாங்களா இல்லையா? அவருடைய வீட்டுக்கு இதற்கிடையில ஒரு தனிநபர் கைது செய்யப்பட்டு எப்படி கையொடைஞ்சு வர்றாங்க? ஒண்ணு இல்ல, இப்ப மறுபடியும் அவருடைய பேட்டியை கூட பேசுறேன். என்னுடைய உயிருக்கு ஆபத்து கோவையில, சிறைச்சாலைக்குள் ஆபத்துன்னு சொல்றாரு. கோவை சிறைந்தாலையில மட்டும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கொல்றாங்களே கொல்றாங்களேன்னு ஒருத்தர் கேமரா முன்னாடி கத்தினாருங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப அது நீங்கள் விளம்பரத்துக்காக தான் கத்துறீங்களா? போலீஸ் அன்னைக்கு
ஐயோ அம்மா கொல்ற பேசவே விடலங்க நீங்க பேச முடியாதுடா நான் சத்தம் போடுறேன் நீங்க பேசினா சத்தம் போடுறேன் இல்ல அப்புறம் என்ன நீங்க என்ன மிரட்டிங்க அலறி வச்சிட்டீங்க இல்ல நீங்க கேக்குறீங்க ஜெயில புள்ள இன் பண்ணிட்டா இங்க பாருங்க இருங்க என்ன சொன்னீங்க ஒரு நிமிஷம் இருங்க ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் கொண்ட ஒப்படைச்சா இன் பண்ணிட்டா ஜெயில் சூப்பரண்ட் தான் பொறுப்பு என்ன பயம் உங்களுக்கு துப்புரவு புலிக்கு பாத்தீங்களா எப்ப ஒரு கோட்டல் வந்தாருல அப்ப மேஜிஸ்ட்ரேட் கேக்குறாரு நான் இருந்தேன் கோட்ல மேஜிஸ்ட்ரேட் கேக்குறாரு சங்கர் வேற எதுவும் சொல்லணுமா அப்படின்னு இல்லங்க வேற ஒண்ணு உங்க ஆக்சிடென்ட் மீது சந்தேகம் இருக்கா இல்லை அப்படின்னு சொன்னவரு என் கையை ஒருத்தர் சொல்ல வேண்டியதானே அதுக்கப்புறம் தான் அவரு கோவை சிறைக்கு அவரு போனாங்க எக்மோர் கோர்ட்ல எதுவும் நடக்கல அதனால சொல்லல கோர்ட்ல சொல்லல கோவை சிறைச்சாலையில எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரா அவர் பல்வீர் சிங் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தாரா அடடா சம்பவம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு அதே விசாரணைக்கு நேரடியா அந்த பிரதீப்ங்கற கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சிங்கி ராமச்சந்திர ராஜ சத்தியன் அப்ப சவுக்கு சங்கர் ஆயிரம் விஷயம் சொல்லி இருக்கிறாரு ஆதாரமா வச்சீங்கன்னா அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவரும் வைக்கிறாருல ஆதாரம் திமுக பத்தி அதெல்லாம் உண்மை நீங்க ஒத்துக்கணுமா அதான் இப்ப மாட்டிக்கிட்டு திக்கிறாரு நான் சொல்றேன் சங்கரோட கூடவே இருந்த பிஆர்ஓ சொல்றேன் பக்கத்தில் கொண்டு அவங்களே கூட தமிழ்வேந்தன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா அதுல நியாயம் இருக்கா இல்லையான்னு பாக்க அது போலீஸ் விசாரிக்கிறீங்க போலீஸ் அதுதான பொறுப்பு அதனால நீங்க இதை நியாயப்படுத்த முடியாது தமிழ்வேந்தன் நான் வர இருங்க நாச்சுவல் சுகந்தி உள்ளபடியே இந்த பத்திரிகையாளர்கள் மேல இருக்கக்கூடிய இந்த கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது அது அதெல்லாத்தையும் நம்ம அந்த பக்கம் தள்ளி வச்சுக்குவோம் ஆனா வேற ஒரு கேஸ போட்டு நாங்க உள்ள தள்ளுவோம் அப்ப கை உடையலாம் கால் உடையலாம் ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிற இந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா இதுக்கு பின்னணியில முன்னாடி நடந்த நிகழ்வுகளுடைய வரிசையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உள்ளபடியே இது ஒரு பயமுறுத்தல் நிகழ்வா அது அவருக்குன்ட்டு இல்லை ஒட்டுமொத்தமாவே எதிர்த்து பேசினியா பயமுறுத்தும் அப்படிங்கறக்கான ஒரு பயமுறுத்தல் அது அதுல என்ன சார் சந்தேகம் அதாவது திமுகங்கிறது ரவுடி கட்சின்னு பொதுமக்கள் சொல்றாங்க அந்த கட்சியை பத்தி சரிங்களா இது இன்னைக்கு அவங்க மேல வந்த அபிப்பிராயம் கிடையாது அதுக்கான இதிகாலத்திலிருந்து இவர்கள் தன்னோட சொந்த கட்சிக்காரனை அடிக்கிறது தன்னோட சொந்த கட்சிக்காரனை கொல்றது மதுரையில் நடந்த கொலை இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தாக்கி கொலை இன்னமும் என்ன ஆச்சு சரிங்களா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது சொந்த கட்சிக்காரன்னாலும் வாக்கிங் போகும்போது நாங்கள் வெட்டுவோம் சரிங்களா இன்ன வரைக்கும் கே நேர் அவர்களுடைய சகோதரர் ராம என்ன யாரால வந்ததுங்கிறது இன்ன வரைக்கும் வெளியவே வரவே மாட்டேங்குது மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் நாங்க என்ன சொந்த கட்சிக்காரனாலும் கொல்லுவோம் அப்புறம் தோழமை கட்சினாலும் அவங்களையும் நாங்க கொல்லுவோம் இப்ப மதுரையில வந்து அந்த துணை மேயரை போய் நம்ம யார் அடிச்சா இடதுசாரிகளோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட அப்ப இவங்களுக்கு என்னன்னா பத்திரிகையாளர்கள் அந்த விவகாரமும் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க மதுரை ஒரு பத்திரிகையாளர் பரபரக்க ஐயா என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல கொன்றுவாங்க ஐயான்னு சொல்லியும் என்ன நடந்துச்சு அப்ப என்னன்னா திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது இங்க பொதுமக்களுக்கும் சரி திமுகவை எதிர்க்கின்ற செல்வந்தர்களுக்கும் சரி திமுகவை உள்கட்சி விவகாரத்தில் எதிர்க்கின்ற திமுக காரர்களுக்கும் சரி பாதுகாப்பு இல்லைங்கிறத மட்டும் தான் சார் இது இப்ப இந்த இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கும் சவுக்கு சங்கரை இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணீங்களா ஸ்டாலின் ஆட்சியில இல்ல
ஏற்கனவே நீங்கள் 6 மாதம் உள்ள வச்சு அனுப்பிச்சி விட்டீங்க. இப்போ வந்து என்னது, நீங்கள் வீரலட்சுமி வழக்கு கொடுத்தாரு. யார் அந்த யார் அந்த அம்மா வீரலட்சுமி? அந்த அம்மா மனது புண்படுதான். என்னது உங்களுக்கு பெண் எஸ்ஐக்கில் கைது இது இப்படி அவதூறாக பேசுனது அந்த அம்மாவுக்கு மனது புண்படுது சரிங்களா. இப்போ எனக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது அந்த சாதிக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப மனசை புண்படுத்துதுன்னு சொல்லி நான் போய் இப்போ ஒரு கேஸ் கொடுத்தேன்னா இவங்க கிருஷ்ணமூர்த்தி கைது பண்ணிடுவாங்களா? கிருஷ்ணமூர்த்தி கையை உடச்சு விடுவாங்களா? சாதி கையை உடச்சு விடுவாங்களா? நடக்காது. ஏன்னா அவர்கள் திமுக்காரர்கள். அப்போ என்னன்னா இங்கே தர்மம்ங்கிறதும் நியாயம்ங்கிறதும் சட்டம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா திமுகக்காரர்கள் என்ன அக்கிரமம் செய்தாலும் அது எல்லாம் சரி, திமுகவை எதிர்த்து பேசுகிறவர்கள் நியாயமே செய்தாலும் அது தவறு. இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திமுகவை எதிர்த்து பேசுங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலையே. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பேசுகிறாரு, அது தப்பு தானே? திமுக இல்லை, திமுகவை எதிர்த்து பேசலை, திமுக பற்றி விமர்சனம் பண்ணலை, அதுக்காகலாம் நாங்கள் கைது பண்ணலன்னு இவங்க சொன்னாங்கன்னா அவங்க மனசாட்சியே அதை வந்து பார்த்து அவங்கள கேலி பண்ணி சிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் விகடன் பத்திரிகை மேலேயே அன்னைக்கு சௌசங்கர் மாரிதாஸ் இவங்க 3 பேர்த்து மேலேயே கேஸ் போட்டாங்க. ஜூனியர் விகடன் மேலே எதுக்கு கேஸ் போட்டாங்க? நீங்கள் வந்து இவர்களோட குடும்பத்தார் ஒருவர் அந்த நிறுவனத்தின் விஜய் ஸ்கொயருங்கிற நிறுவனத்தோட சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னதை திரும்ப திரும்ப ஜூனியர் விகடன் பத்திரிகை திரும்ப திரும்ப எழுதியது. சவுக்கு சங்கர் ஆதாரங்களுடன் பேசுகிறார், மாரிதாஸ் ஆதாரத்தோடு தான் பேசினார். அவர் போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அவரை ஒன்றும் பண்ண முடியல உங்களால், கடைசி வரைக்கும் என்ன வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கே மத்திய அரசுக்கு பயப்படுறீங்க, அவர் தொடர்புடைய பாஜகவை பார்த்து பயந்துட்டு அப்படியே நைஸாக விட்டுறீங்க சரிங்களா. இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்து அந்த மாதிரி அவர் ஒருவேளை சவுக்கு சங்கர் பாஜக ஆதரவு பெற்றவராக இருந்தால் ஐயா சாமி அமைதியாக போயிருப்பாங்க. இப்போ இவங்க பிரச்சனையே என்னன்னா யாருக்கு யார் ஆதரவாக இருக்காங்க இதை பார்த்து அடிக்கிறது ஒரு ட்ரெண்டு சரிங்களா. இப்போ சவுக்கு சங்கர் சொன்ன இதே குற்றச்சாட்டுகளை இதை விட பலமாகவும் மிக ஆதாரபூர்வமாகவும் ஒரு என்ஜிஓ சொல்லிட்டு இருக்காங்க, அறப்போருங்கிற ஒரு என்ஜிஓ. அவங்கள உங்களால் ஏன் கை வைக்க முடியல? ஏன் கை வைக்க முடியல? அப்போ என்னன்னா அவங்க உங்களை வந்து சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. செந்தில் பாலாஜி மேல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் அந்த வீட்டு முன்னாடி நின்று 395 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு கரூர் பைபாஸ் ரோட்டில்ன்னு ஃபர்ஸ்ட் சொன்னது சவுக்கு சங்கர். உங்களுடைய பிரச்சனை எங்க இருந்து சார் ஆரம்பிக்குது? இன்னைக்கு நீங்க சவுக்கு மேலையும் ஃபெலிக்ஸ் மேலையும் ஏன் இவ்வளவு வன்மத்தோட இருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு வன்மத்தோட இருக்கீங்க? இந்த செந்தில் பாலாஜி என்கின்றவர் இன்றைக்கு சிறைக்கு செல்வதற்கு மூல காரணம் நீங்க வந்து அப்போ நடந்த வழக்குன்றதெல்லாம் கிடையாது. இவர் இவ்வளவு தூரம் சொத்து சேர்த்திருக்கார், ஒவ்வொரு பைசாவும் எங்க வருது இது எல்லாத்தையும் விலாவாரியா சொல்லிட்டு இருந்தார் சவுக்கு சங்கர். அப்படிங்கும் போது நீங்க எப்படா போட்டு தாக்கணும் தாக்கணும் தாக்கணும்னு பாத்துட்டே இருந்தீங்க. அங்க பிடிச்சாரு. சவுக்கு சங்கர் செய்த மிகப்பெரிய தவறு, எப்போதுமே அவரு காவல்துறை என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் சார். அதை நம்ம இங்க பதிவு பண்ணி தான் ஆகணும். சப்போர்ட்டிவா இருந்தார் சரிங்களா. அந்த காவல்துறையில இருந்துகிட்டு அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு இன்னைக்கு அதே காவல்துறையில் இருக்கின்ற 2 IPS அதிகாரிகளை அவர் வேறு விதமாக விமர்சனம் செய்த போது இன்னைக்கு அந்த அதிகாரிகளோடு சேர்ந்து அரசும் அரசுக்கு ஒரு பழிவாங்கும் நோக்கம் இருந்துச்சு, அது தன்னை நிறைவேற்றிக்குது. அந்த அதிகாரிகள் தங்களுக்கு தாங்கள் பர்சனலா அஃபெக்ட் ஆனதை இந்நேரம் பழி வாங்கிக்கிறாங்க. நீங்க இது ஏதாவது எந்த ஏதாவது என்னன்னா பாஜக ஆட்சியில் வந்து ஈடிய விடுவாங்க சார். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நாங்கள் சட்ட ரீதியா எல்லாம் பண்றோம் பண்ணிட்டு உள்ள கொண்டு போய் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது பல்ல புடுங்கி விடுறது என்ன கேஸ்னா ஃபேமிலி கேஸ்னா பல்ல புடுங்கி விடுறீங்க. அதுக்கு ஒரு IPS அவருக்கு நீங்க பதவி உயர்வு தருவோம், அவரை மன்னிச்சு விடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் சவுக்கு சங்கர் கையை உடைப்பீங்க. ஃபெலிக்ஸ்க்கு என்ன இருக்கு? ஃபெலிக்ஸுக்கு வெளி காயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி 2 நாள் டெல்லியிலே தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தான் அவரை கொண்டு வந்திருக்காங்க. நேற்று இரவும் அவங்க மனைவி அங்கே எஸ்பி ஆஃபீஸ் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னைக்கு காலையில் அவரை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான உள்காயங்கள் இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி அவருக்கு 50 இயர்ஸ் ஓல்ட், அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதவர், பிபி சுகர் எல்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடியவர். அப்படிங்கும் போது நீங்க அவரை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு தெரியாது. இது சவுக்கு சங்கருக்கான மட்டும் பிரச்சனை கிடையாது, வெறும் ஃபெலிக்ஸ்க்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. அது நாளைக்கு நாச்சியார் சுகந்திக்கும் வரலாம், நாளைக்கு மனோஜுக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா இருக்கின்ற 2 வருஷங்கள்ல இந்த அரசு செய்யக்கூடிய எந்த விஷயங்களையும் யாரும் பொதுவெளிக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான் கொண்டு வராங்க. ஆனா இப்ப ஒரு விமர்சனம் வந்தது அப்படின்னா அதை நிரூபணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? ஏன் அதுக்கு நீ அதை பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க? பயம் குற்றமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுன்னு இருக்கும் சார். இப்ப இவர் சொன்னாரு யாரோ பிரதீப்னு சவுக்கு சங்கர் கூட ஒரு காலத்துல சுத்திட்டு இருந்தவர். அப்புறம் அவர் வந்து பல வேண்டாத விஷயங்களை செஞ்சாலும் சவுக்குக்கும் அவரும் அதை கண்டிச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அவர் ஆதாரம் இல்லாத பல குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. அதை வந்து நீங்க வந்து நாங்க அது ஒரு ப்ரூஃப்னு சொல்லிட்டு இவரு மட்டும் பேசல, என்டைய திமுக ஐடி இது ஒரு வேலையை உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா.
அப்போ சவுக்கு சங்கர் ஆதாரத்தோடு இந்த நடிகைக்கு இவர் இதற்காக கார் ரேஸ் நடத்தினாரு, இந்த நடிகைக்கு கவர்மெண்ட்டோட இந்தந்த ப்ராஜெக்ட் போச்சு அப்படின்னு அவர் ஆதாரபூர்வமாக சொன்னார். அவதூறா சொல்ல சார், கட்சியோ பாஜக ரெண்டு கட்சியுமோ இந்தியாலேயே எப்போதும் இவர்கள் ஜனநாயகத்தை நம்பாதவர்கள், இவர்கள் ஆள்பலத்தையும் அடிபலத்தையும் மட்டுமே நம்புகின்றவர்கள். அப்படிங்கும் போது இவங்கள்ட்ட போய் நீங்க ஜனநாயகத்தை கேளுங்க, ஜனநாயக ரீதியா கேளுங்க, சட்ட ரீதியா கேளுங்க, கருத்துரிமை, இந்த இந்த கருத்துரிமைங்கிற வார்த்தைக்கும் திமுகக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. திமுகவை போல அற்புதமான எதிர்கட்சி இந்தியால இல்ல சார், திமுகவை போல மிக மோசமான ஆளும் கட்சி இந்த உலகத்திலே இருக்காது. ஏன் இல்ல அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை நான் வாங்கி அதிவிரம் பண்ணி ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இப்ப இனிமேல் யாருமே திமுகவை எதிர்த்து பேசக்கூடாதா, அதுக்கான பேசுனீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு பயம் காட்டுறாங்களா, இது எப்படி திமுகவுக்கு எதிராக போய் முடியப்போகுது? நிச்சயமாக அவங்க பயம் காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு யதார்த்தமான உண்மை என்னென்னா, இப்போ சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய கைதும் இவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் குறித்தும் அதை பாராட்டியும் இந்த திமுக ஐடி விங் வந்து அதை எந்த அளவுக்கு அதை விவாதிக்கிறார்கள், அவர் என்ன அரசியல் கட்சி தலைவரா இல்லை, எந்த அளவுக்கான விமர்சனம் அவர் குறித்து இல்லை, அதை பிரகடனப்படுத்துவது எதற்காகனா காவல்துறையை வைத்து அவரை வந்து தண்டிக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க, சிறையில் வைக்க முயற்சி பண்ணுறாங்க. பொது வெளியில் எங்களை இப்படி போனால் எங்கள் அரசு இப்படி செய்யுங்கிறத திமுக ஐடி விங் வந்து ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொன்னால் அப்போ இங்கே கருத்து சுதந்திரம் என்பதற்கு இங்கே இடமில்லை, எங்களுடைய ஆட்சி அதிகாரம் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் இது இரண்டு மூலமாக நீங்கள் பலவாறு தாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம யதார்த்தமாக பார்க்குறோம். இந்த சமூக வலைதளங்கள்ல திமுக காரர்கள் இதையும் இது ஒண்ணு பண்ணா இவங்க ஆட்சியாவா இல்லதே சமூக வலைதளத்துல தானே சார், இல்ல அத தான் சொல்ல வரேன். அப்ப அதுல தான் அவரே கூட ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு மீட்டிங்ல போய் பேசினா கூட பொள்ளாச்சி வண்டியில அப்படிங்கற அந்த பாட்டு இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்ரெண்ட் ஆகுது, பொள்ளாச்சி சந்தையில அப்படிங்கற அதெல்லாம் அவர் பாடுறாரு, அத தான் சொல்ற. அந்த அளவுக்கு அவரும் புரிஞ்சு வச்சிருக்காரு, அத புரிந்து வச்சிருக்கிறார். அங்கே சவுக்கு சங்கர் குறித்த செய்திகள், கைது எப்படி எல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறாருங்க, விமர்சனங்கள் அங்கிருந்து தானே ஜெனரேட் ஆகி வெளியே போகுது. அப்போ திமுக ஐடி விங்கில் இருந்து போகுதுன்னு சொன்னால் அது என்ன எச்சரிக்கைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இது யதார்த்தமாக நடக்கிறது எச்சரிக்கை தான், எல்லாருக்குமான எச்சரிக்கை, எல்லாருக்குமான எச்சரிக்கை. திமுக தான் இதை செய்கிறது என்பதற்கு ஐடி விங் செய்யக்கூடிய இந்த செயல், திமுக அரசு இந்த கைது விவகாரத்தில் அதாவது டி கே பாசு ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்தது மாதிரி கைது செய்யப்பட்டவனுடைய உரிமைகள் கடமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு முற்றிலும் முரணாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்குற போது அரசும் கட்சியும் சேர்ந்து கொண்டு இது பத்திரிகை சுதந்திரத்தை கழுத்தை நெறிக்கிறது. இந்த திமுக ஆட்சி எப்போதெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறதோ அதற்கு முன்னால் இது போன்ற நிகழ்வுகள் இயல்பாகவே எழுந்து வரும், இதனுடைய நீழ்ச்சி இவர்களுடைய ஆட்சி இங்கிருந்து போகும் அப்படிங்கிறது தான். ஓகே, தமிழ்வேந்தன் என்ன சொல்றாரு தெரியுமா, இதே போல அராஜகத்தினுடைய நீச்சி இருந்ததுன்னா உங்களுடைய வீழ்ச்சி இருக்குங்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்களுடைய எழுச்சி தான் இருக்கு. அதாவது திமுக மீது விமர்சனம் வைக்கலாம், எங்கள் மீது குறைகள் இருந்தால் கட்டாயம் சுட்டி காட்டுங்கள், அதற்கு இந்த நாட்டுடைய அனைத்து பிரஜைகளுக்கும் உரிமை உடனடியாக இல்ல. எனக்கு எப்படி தோணுதுன்னா பேச பேசி பாருங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஏதாவது பேசுவீங்க நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின இன்னொரு தடவை கேக்குறீங்களா? நான் போட சொல்லவா? என்னது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரே பேசியிருக்கிறாரு, ஒரு தடவை நான் போட சொல்லவா கேக்குறீங்களா? நீங்களும் 14,000 மேற்பட்ட அவதூறு வழக்குகள் 10 ஆண்டு தமிழ்நாடு கருத்து சுதந்திரத்தை பத்தி, கருத்து சுதந்திரம் எங்களோட இருக்கு இல்ல, அதை நான் போட சொல்லிருக்காரு. கருத்து சுதந்திரம் கேளுங்க, யார் ஜாலரா போடுறாங்களோ, அரசுக்கு யார் ஒத்து போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. அரசனுடைய சாதனைகளையோ ஏதாவது குறை சொல்லி பேசினா, அரசை விமர்சித்து அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழல்களை வெளிப்படுத்தினா அந்த ஊடகங்களுக்கு ஆபத்து
உருவாகிட்டு இருக்கு. ஆக கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில் இன்றைக்கு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஆட்சியில் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை என்று கேட்டால், வருகிற 20ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். கருத்து சுதந்திரம் பறிபோகுதுன்னு ஆர்ப்பாட்டமெல்லாம் நம்ம நடத்திட்டு இன்னைக்கு யாரும் பேசக்கூடாது, பேசுனா வாடனாலும் அடிப்போங்கிற மாதிரி. குற்றம் தான் இதெல்லாம், குற்றம் தான் தன் குற்றம் காரிக்கு. நீங்களே தப்பானங்கால நீங்களே கஞ்சா வச்சிருக்கீங்க, நீங்களே அவதூறு பேசுவீங்க, முகமேல வழக்கப்பட்ட குய்யமரணி எது குதிக்கிறீங்க. இல்ல இப்ப நீங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல சவுக்கு சமாரியா இருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அவர் தவறு இழைத்திருந்தால் அவர் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. யாரு சொல்றாங்க இப்போதைக்கு? ஆனா ஆனா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு கருத்து சுதந்திரம் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படி நல்லா பேசி ஆர்ப்பாட்டம் பண்ண. நம்ம இன்னைக்கு நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, ஆக்சன் எடுக்கிறோம் பாத்தீங்களா, இது ஏற்கனவே நல்ல ஜனநாயகம். கருத்து சுதந்திரம் இருந்தமையாலும், திமுக கருத்து சுதந்திரம் கொடுத்தமையாலும், இருந்தமையாலும் மட்டுமே 3 ஆண்டுகளும் திமுக எதிர்த்து சவுக்கு சங்கராலும் இல்ல எவ்வளவு விவரமா எலெக்ஷன் அப்புறமா ஆக்சன் எடுத்துட்டீங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சன் எடுத்தீங்க இல்ல, அதலயே புரிஞ்சிருச்சு. தமிழ்ல கொலையே செய்யப்பட்ட நன்றி தமிழ் கோபாலன் சார், ரொம்ப சுருக்கமா நீங்க தள்ள கொண்டு இருந்தீங்க, ரொம்ப சுருக்கமா. சவுக்கு சங்கர் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? நீங்க சவுக்கு மீடியாவை சேர்ந்த லியோ, வேல்முருகன், கார்த்திக், டிரைவர் செல்வம், இவங்களெல்லாம் வச்சு காவல்துறை விசாரணை மேல் விசாரணை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுதானே முக்கியம். நீங்க அப்புறம் தான் அவர் காவல்துறையை பற்றி பேசினது, விமர்சனம் பண்ணது, அது தவறு நம்ம சொல்றோம், வெளியேந்து பார்த்தாலும் தெரியுது, கைது பண்றதுல தவறு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தமிழ்வேந்தன், அதாவது காவல்துறைக்கு மிருக பலம் இருக்கிறது. ஜனாதிபதி கூட அந்த அதிகாரத்தை நம்ம அரசியல் சாசன சட்டம் கொடுக்கல, ஆனால் காவல்துறை கொடுத்தது, நீதிபதி கூட கொடுக்கல, உச்சநீதிமன்ற நீதிபதி கூட மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலான்னு அந்த கடவுளுக்கு நிகரான தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை காவல்துறை கொடுத்துருக்குது. அதனால அவங்ககிட்ட மிருக பலம் இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும்னா முதலமைச்சர்ன்ற ஒரு அதிகாரி இருக்கிறாரு, ரிங் மாஸ்டர் மாதிரி, அவர் அதை கட்டுப்படுத்தாமல் ஒத்து ஊதினார்னு வச்சுக்கோங்க, அதுதான் மிகப்பெரிய கெட்ட பேரு. மீண்டும் மிசாவை கொண்டு வரும், அவசர சட்டத்தை கொண்டு வரும். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இப்ப மத்தியில பாத்தீங்கன்னா கல்பூர்க்கி கொலை, கௌரி லங்கேஷ் கொலை, ஜெயன்சாமி கொலை, பன்சாரே கொலை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால தான் அவர் அபாய குரல் எழுப்புறாரு. ஒரு காவல் கண்காணிப்பாளர், சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர், என் உயிருக்கு ஆபத்துன்றாரு. அதனாலதான் இந்த கையை உடைக்கிறதெல்லாம் வந்து ஜனநாயகத்துல ஒரு மிருகங்கள் செய்கிற வேலை தான். இந்த விஷயத்துல வந்து எச்சரிக்கையா இருக்கணும். பத்திரிகையாளர்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறோம், அவர்களை எல்லை மீறி போனார்களா, கைது செய்யுங்க, வழக்கு போடுங்க, தண்டனை கொடுங்க. ஜனநாயகத்தில் இல்லைன்னு சொல்ல, ஆனா சட்டத்தை மீறி அவர் மீது தேவையில்லாத வழக்கெல்லாம் போடும் பொழுது மக்களே பாக்குறாங்க. நீங்க அந்த வழக்குகள் எல்லாம் பொய்யான வழக்குகள்ன்றது மக்களே பாக்குறாங்க, மக்களுக்கு தெரியும். நன்றி, அது மக்களுக்கும் தெரியட்டும், நீதிமன்றத்திலே அதை அவங்க நிரூபணம் பண்ணட்டும், பார்க்கலாம். நாச்சியல் சுகந்தி, இதெல்லாம் அந்த பக்கத்துல வச்சிடும். பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் இந்த ஆட்சியில எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு? சார், பத்திரிகை திமுக ஆட்சி வந்தாலும் இங்க பத்திரிகையாளர் எல்லாரும் தினமும் எந்திரிச்சு காலையில் 108 தடவை திமுக வாழ்க்கா, திமுக வாழ்க்கா, திமுக வாழ்க்கான்னு சொல்லிட்டா உயிர் பிழைச்சிக்கலாம் சார். மனசாட்சிக்கு பயந்து பத்திரிகையாளர்னா என்ன சார், ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்னா என்னது? இவர்கள் எதிர்கட்சியாக செயல்படுவார்கள், எதிர்கட்சியாக செயல்படுறவங்க தான் பத்திரிகையாளர், சரிங்களா? அப்படி எதிர்கட்சியா நிக்கிற எல்லாரையும், அது சாவித்திரிக்கான நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, ஜூவி மேல திருப்பி திருப்பி கேஸ் போடுங்க, யாரு மேல என்ன பேசினாலும், நீங்க பத்திரிகையாளரை மட்டுமா ஒடுக்குறீங்க, விவசாயிகள் மீது ஒடுக்குறீங்க இல்லையா, அருள் எத்தனை, நீங்க அது அருள் மீது குண்டாசெல்லாம் போட்டீங்க இல்லையா இல்லையா? அப்போ இதுல என்னன்னா, இப்போ சார் பொன்வில்சன் வந்து ஒரு பட்டியல் கொடுத்தாரு, பாஜக ஆட்சியில் இடதுசாரிகள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு. இன்னைக்கு அதே தான் சார் நடக்குது, பாஜக ஆட்சியில் நடந்தது தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கூடவே இருக்காங்க பாருங்க ரெண்டு செவ்வாழைகள், மார்க்சிஸ்டுகளும் இந்திய கம்யூனிஸ்டும், இவர்கள் இருவரும் இந்த இரண்டு கட்சியும் இந்த போலீஸ் அராஜகத்தை எதிர்த்தோ
இந்த அரச பயங்கரவாதம், இது ஒரு அரசாங்க சவுக்கு சங்கர் மீதும் ஃபெலிக்ஸ் மீதும் நடத்தப்படுவதற்கு பெயர் அரச பயங்கரவாதம். அந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்த இரண்டு இடதுசாரிகள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது, இடதுசாரிகள் வாய்மூடி இருக்கின்ற நாட்டில் பாஜகவும் திமுகவும் இப்படித்தான் அக்கிரமங்கள் செய்யும், அதை தடுக்க முடியாது என்கின்ற பட்சத்தில் மக்கள், நீங்கள் ஏற்கனவே இப்படித்தான் 11 வரைக்கும் ஒரு ஆட்டம் போட்டீங்க, அப்புறம் வரவே முடியல, 21 வரைக்கும் வர முடியல இல்லையா, 10 ஆண்டுகள் விட்டேன், இந்த முறை நீங்கள் நிரந்தரமாவே வர முடியாத ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, தீர்ப்பு எழுத போறது அவங்கதான். ரொம்ப நாட்கள்லாம் இல்ல, ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க.